காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக காணாமலாக்கப்பட்ட சர்வதேச தினமான 30ஆம் திகதி வடக்கு கிழக்கில் பேரணிகளுக்குரிய அழைப்பினை காணாமலாக்கப்பட்ட உறவுகள் விடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பேரணியில் அனைவரும் கலந்து நீதிக்கான அவர்களுடைய பயணத்தில் இணைந்து கொள்ளணும் என்று அன்புரிமையோடு வேண்டிக் கொள்கின்றோம். யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் கழிந்துள்ள நிலையில் இன்றைக்கு வரைக்கும் சிறைகளில் உள்ள உறவுகளை தமிழ் அரசியல் கைதிகள் இந்த குடும்பங்கள் சிறைகளில் நேர சென்று பார்த்து அவர்களுக்குரிய விடுதலைக்குரிய குரல்களை எழுப்பி வருகின்ற இந்த நேரத்தில் எந்த சிறைகளிலே எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியலை. உயிரோடு இருக்கிறார்களா அல்லது எந்த வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாத நிலையில் தங்களுடைய குடும்ப தலைவர்களை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய கணவர்களை இழந்து கண்ணீரோடு 15 வருடமாக தெரு தெருவாக இன்றைக்கு அலைந்து திரிந்து நீதி கோரி இன்றைக்கு சர்வதேசத்திடம் கையேந்தி நிற்கின்ற அவல குரல் எழுப்புகின்ற எங்களோட உறவுகளுக்காக நாங்கள் கண்டிப்பாக வலு சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த வருடம் ஒரு ஜனாதிபதி தேர்தலும் இதுக்குள் வருகிற இருக்கிற நேரத்திலே ஒட்டுமொத்த வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற சமூகங்கள், பொதுமக்கள் அனைவரும் இந்த தாய்மார்களுக்காக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த காணாமல் போனோர் தினத்தை எங்களுடைய ஒற்றுமையை வலிப்படுத்தி பெரும் திரளான மக்கள் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டு நாங்கள் நீதிக்காக போராடுகிறோம் என்ற செய்தியை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்த வேண்டிய தேவையும் கடப்பாடும் எழுந்திருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த தாய்மார்களுடைய 15 வருட போராட்டம் சர்வதேசமும் திரும்பி பார்க்கவில்லை, எங்களுடைய இலங்கை அரசாங்கமும் திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் நீதி கிடைக்காமல் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போவதும் இல்லை. நீதி கிடைக்கும் வரை அந்த தாய்மாருக்காக எதிர்காலத்திலே வடகிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து அந்த தாய்மாரோடு உந்து சக்தியாக நீதிக்கான போராட்டம் தொடரும். அந்த வகையிலே தான் இந்த 30ஆம் தேதி நடைபெறுகிற போராட்டம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திலே தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர் கணவரை ஒப்படைத்தவருக்கு நீதி பெற்றுக் கொடுக்க தயங்குகின்ற இந்த சர்வதேசமும் இந்த அரசாங்கமும் எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகின்றது? நாங்கள் கையிலே அல்லது கண்முன்னே ஒப்படைத்தவர்களிடம் இருந்து நீதி பெற்று தராத அரசாங்கம் எப்படி எங்களுக்கு நீதி வழங்கும் என்பதுதான் எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற கேள்வி. ஆனால் இலங்கை அரசாங்கத்தில் நாங்கள் நீதி வருவோம் என்று எள்ளளவேனும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இருந்தாலும் சர்வதேசத்தை நம்புகின்றோம். சர்வதேசம் இந்த தினங்களை வைத்திருந்தாலும் எங்களுக்கான நீதி செயல்பாட்டிலே சர்வதேசம் கண் திறக்க வேண்டும் என்றால் நாங்கள் இல்லாத ஒன்றுக்காக அல்லது நடக்காத ஒன்றுக்காக நாங்கள் இந்த போராட்டங்களை செய்யவில்லை. கண்முன்னே கொடுத்தவர்கள் நாங்கள் கண்முன்னே இருக்கின்றோம். எங்களுக்கு இல்லாத நீதி, அப்போ உலகத்துக்கு இல்லாத நீதியாக இந்த காணாமல் போனோருடைய நீதி வடகிழக்கு தமிழர்களுக்கு இல்லை என்றால் உலகத்திலே இந்த நீதி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை சர்வதேசமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நடைபெற இருக்கின்ற இந்த 30ஆம் தேதி ஆரியகுளம் சந்தியிலே இருந்து யாழ்ப்பாண முனியப்பர் ஆலயம் வரையிலான போராட்டத்திலே பங்காளிகள் இல்லாமல் பார்வையாளர்கள் இல்லாமல் உணர்வோடு நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமை பெற வேண்டிய காலமும் தேவையும் எழுந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த போராட்டத்திற்கு ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் இந்த தாய்மாருக்காக அந்த போராட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். 10 மணிக்கு அந்த ஆரியகுளம் சந்திக்கு நீங்கள் வருகை தர வேண்டும். அதே போன்றுதான் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கடற்தொழிலாளர்கள் நீங்களும் இந்த எங்களுடைய அம்மாமார் தாய்மார்கள் தான் தங்களுடைய நீதிக்காக போராடுகிறோம் என்று இல்லாமல் நாங்களும் அந்த போராட்டத்திலே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களுக்குரிய நீதியை பெறுவதற்கு நாங்கள் எதிர்காலத்தில் அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். எனவே வடமாகாணத்தில் ஆரியகுல சந்தியில் நடைபெறுகின்ற பேரணிக்கு மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் கைதிகளின் பெற்றோர்கள், கடற்றொழிலாளர் சங்கங்கள், முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள், வர்த்தகர்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள், கழகங்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள்கள், சகல ஊடகவியலாளர்களும் இதில் தவற அரசியல் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைவரும் இந்த
பேரணியில் கலந்து கொண்டு எமக்கான அன்றைய நாளில் எமது உரிமைக்காகவும் எமது நீதிக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற பேரணி போராட்டத்தில் இணைந்து அந்த பேரணியை வலுப்படுத்துமாறு மிகவும் அன்புரிமையுடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். போர் ஓய்வுக்கு வந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களாக எமது தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து ரோட்டு ரோட்டாக வீதி வீதியாக கண்ணீர் வடித்து கொண்டு திரிகிறார்கள். இந்த அவருடைய கண்ணீர் என்றைக்காவது அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அல்லது விடை கிடைக்கும் என்று ஒரு சாரார் நினைத்திருந்தாலும் அதனை பரிகாசம் பண்ணுபவர்களே கன பேர் காணப்படுகின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். வருகிற 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் வருகின்ற வேளையிலே இந்த வயலந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது அது ஒரு மாபெரும் பேரணியாக பரிணாமம் எடுக்கும் பொழுது இந்த செய்தி தென்னிலங்கையிலும் எமது அரசுகளுக்கும் இவர்களுக்கு கொடுமை இழைத்தவர்களுக்கும் காதிலே உரைக்க வேண்டும், உரத்து கேட்க வேண்டும் என்ற நோக்கோடு அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் பிரதிநிதியாக நாங்கள் இதிலே இந்த சிங்கள ஏகாதிபத்திய ஏமாற்று அரசாங்கத்தினால் விடிவு இன்றோ நாளையோ கிடைக்கும் என்று நாங்கள் நம்பப்போவதில்லை. இருந்தும் கிடைப்பதற்கு சிறு ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அந்த எங்களுக்கிட இருக்கிற ஒற்றுமையற்ற அரசியல்வாதிகளின் ஒரு கபட நாடகத்தினால் அந்த போராட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்டு அல்லது பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் அனைத்து துறை சார்ந்தவர்களும் ஒன்று திரண்டு மக்களோடு மக்களாக நின்று இந்த போராட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.